மேலே வந்து இந்த புள்ளி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் பர் செகண்ட் இது வந்து வெலாசிட்டி ஆஃப் புள்ளி, சரியா? வெலாசிட்டி ஆஃப் பிளாக் ஏ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ VA = 20. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் விபி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம VP = VA + VB/2 போட்டோம். விபி வந்து 10, விஏ வந்து நம்மளுக்கு தெரியாது, விபி வந்து இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். 0/2 போட்டோம்னா நம்மளுக்கு VA = 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, இதை வந்து இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடு ஃபிக்ஸடு புள்ளி என்ன, இன்னொரு பிளாக்கோட ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புள்ளி என்ன ஸ்பீடில் போகுதோ அதோட 2 டைம்ஸ் இருக்கும். இங்கே 10, இங்கே 20 இருக்க போகுது, இங்கே 100, இங்கே 200 இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து வாசிங்க, இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்க. இந்த சம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து இன் ஈச் ஆஃப் 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் த பிளாக் ஆஃப் மாஸ் M1 இஸ் பீயிங் புல்டு லெஃப்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் எனிவேர், த ஸ்ட்ரிங் ஆர் லைட் அண்டு இன்எக்ஸ்டென்சிபிள். இந்த இது வந்து ஸ்ட்ரிங் ஆர் லைட் அண்டு இன்எக்ஸ்டென்சிபிள் அண்ட் புல்லிஸ் ஆர் மாஸ்லெஸ், த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த பிளாக் ஆஃப் மாஸ் M2 இன் 3 கேசஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த 3 கேசஸ்லையும் M2 ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நான் 3rd கேஸ்லேருந்து வரேன், சில M1லேருந்தே வருவோம், A-லேருந்தே வருவோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயும் இந்த மாஸ் M1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுறாங்க, சரியா? வித்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, நான் வின்னு வச்சுக்கிறேன். இதுவும் வீல மூவ் ஆகுது, இதுவும் வீல மூவ் ஆகுது, இதுவும் வீல மூவ் ஆகுது. இப்போ M2 வந்து என்ன ஸ்பீடில் போகும் அதனோட ரேஷியோ வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் புள்ளி தான். ஸோ இதுவும் இந்த இது வீல மூவ் ஆச்சுன்னா இதுவும் வீல தான் மூவ் ஆகும். இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் வெலாசிட்டி வந்து வி வி வின்னா இருக்க போகுது. ஸோ இந்த மாசம் என்ன ஆக போகுது, வின்னு தான் மூவ் ஆக போகுது. ஸோ இதை நான் வி, ஏயோட ஸ்பீடு வந்து வி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீல மூவ் ஆகுது, இது வீல மூவ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து வி அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கு, சரியா? இப்போ இது வந்து ஒரு சைடு ஃபிக்ஸடாக இருக்கு, ஒரு சைடு ஃபிக்ஸடாக இருக்கும்போது இந்த புள்ளி வந்து என்ன ஸ்பீடில் மூவ் ஆகும், இது வீல மூவ் ஆச்சுன்னா இந்த புள்ளி, இந்த புள்ளி வந்து V/2 மூவ் ஆகும் அப்படின்னு. இல்லை செகண்ட் கேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி 3rd கேஸ் வாங்க, 3rd கேஸ் பார்த்துட்டு 2nd கேஸ் வாங்க. இப்போ பாருங்க, இது லெஃப்ட் சைடு வந்து வீல மூவ் ஆகுது, இது எல்லாமே வி. அப்போ இந்த புள்ளி வீல மூவ் ஆகும்போது இது வந்து என்ன என்ன ஸ்பீடில் மூவ் ஆகும், 2V மூவ் ஆகும். நம்ம இப்போதான் இந்த கேஸ் வந்து இங்கே பார்த்துருக்குறோம், இது வீல மூவ் ஆச்சுன்னா இது 2V மூவ் ஆகும், இது 2V மூவ் ஆச்சுன்னா இது வீல மூவ் ஆகும். ஸோ இது வீல மூவ் ஆகுது, இது 2V மூவ் ஆகுது. ஸோ V = 3வதுக்கு வந்து 2V அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ அப்படியே 2வது பாருங்க, இது வீல மூவ் ஆகுது, இந்த பாயிண்ட் எல்லாமே வீல வந்து மூவ் ஆகுது, சரியா? இது வந்து புள்ளி தான், இது வீல மூவ் ஆச்சுன்னா இந்த புள்ளி வந்து
வி பை டூல மூவ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். இப்போ இது வந்து வி பை டூ. இப்போ இது என்ன ரேஷியோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் டூவால் மல்டிப்ளை பண்ணுங்க. டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ வி, இது வி, இது ஃபோர் வி. ஸோ வியை கேன்சல் பண்ணிங்கன்னா டூ இஸ் டூ ஒன் இஸ் டூ ஃபோர். ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் வரும். ஸோ அவ்வளோதான், இந்த கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நான் வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது ஈஸி தான் உங்களுக்கு. இந்த இது இந்த பாயிண்ட்டு இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இது வியில் மூவ் ஆச்சுன்னா இது டூ வி அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இதை வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள். நார்மல் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்க. நார்மல் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. வி டூ இஸ் ஈக்குவல் டு, இது வியில் மூவ் ஆகுது, இது ஜீரோவில் மூவ் ஆகுது. ஸோ வி பிளஸ் ஜீரோ பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு வி பை டூ அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே நீங்கள் அதே மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா இது வின்னு வரப்போகுது. இது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு, சாரி இது டூ வின்னு வரும். இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது விங்கிறது தெரியுது. ஸோ வி வி பை டூ டூ வி. வேறு டவுட் இருக்கா? இப்போ அடுத்து